ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜே கிச்சன் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான சிம்பிளாக டேஸ்டியான ஸ்கூலுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் சிம்பிளாக அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த இது பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஜேஜே கிச்சன் ஃபுட் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானது ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு அன்னாசிப்பு, ஏலக்காய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க. இப்போ இதோட ஒரு கொத்து கருகப்பில் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 6-7 பச்சை மிளகாயை 2-2 கீறி சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து காரத்துக்கு வேறு எதுவும் மசாலா பொடி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, அதனால் மிளகாய் மட்டும் பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்க்க போகிறோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். இதோட கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. சாப்பாட்டில் வந்து நீங்கள் உப்பு போட்டிருந்தீங்கன்னா பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து உப்பு போடல, அதனால் இதுக்கு தகுந்த மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதக்குனதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். கேரட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி, கொடமிளகாய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதோட பீன்ஸ் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி இப்போ சீசனால் பச்சை பட்டாணி கிடைக்கும், அதனால் வந்து பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எல்லாமே வெஜிடபிள்ஸ் நிறையா இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு வந்து சத்தானதாக இருக்கும். இப்போ வந்து பொரியல் தனியாக நம்ம வெறும் குழம்பு வச்சு பொரியல் பண்ணி தர்றோம், அதுக்கு பதில் இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸ் சேர்த்து நம்ம பண்ணி கொடுத்துட்டோம்னா சாப்பாட்டோட நல்லா சாப்பிடுங்க பிள்ளைங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் குழம்பு எதுவுமே வைக்கவும் தேவையில்ல, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு 5 நிமிஷம் விட்டு விட்டு நல்லா மூடி வச்சு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து கிண்டி கிண்டி விட்டுருங்க. இப்போ லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள். அப்பப்போ எடுத்து கிண்டிக்கிட்டே இருங்க, அப்போ தான் வந்து அடி பிடிக்காது, வெந்து நல்லா வந்துடும். பாருங்கள் பட்டாணி இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா சூப்பராக வந்து வெஜிடபிள்ஸ் இதாகிடுச்சு, வெந்துருச்சு. இப்போ இதோட மல்லியெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கலாம். நான் வந்து சாப்பாடு வந்து வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சாப்பாட்டை வந்து குக்கர்லேயே இல்லை வடித்து ஆற வச்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது உடையாது, சூடாக இருந்துச்சுன்னா உடஞ்சிரும். நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ சாப்பாட்டை இதோட சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகி வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு எதுவும் பத்தலைன்னா பார்த்து போட்டுக்கோங்க. சூப்பராக பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. க்ரீன் கலரு, ஒயிட் கலரு, ஆரஞ்சு கலரு, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவேன்னு. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ஈஸியாகவும் முடிஞ்சிடும். காலையில் குழம்பு எது ரெடி பண்ணணும் அப்படின்னு டென்ஷன் இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து சாப்பாடு ஃப்ரைடே சூப்பராக ரெடி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இதுக்கு வந்து வாழைக்காய் பொரியல் செஞ்சேன், அதுதான் சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேன். லாஸ்ட்டில் மல்லியெல்லாம் சேர்த்துக்கோங்க. சூப்பராக வந்து ஃப்ரைடேஸ் ரெசிபி ரெடி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஜெஜே கிச்சன் ஃபுட் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.